ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.10 மிசலினியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ல சம் நம்பர் 1 பார்க்க போகிறோம். த சம் ஆஃப் த்ரீ நம்பர்ஸ் இஸ் 58. த செகண்ட் நம்பர் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 2/5 ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் த தேர்ட் நம்பர் இஸ் 6 லெஸ் தென் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த த்ரீ நம்பர்ஸ். ஸோ இந்த மூணு நம்பரையுமே நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த மூணு நம்பரையும் ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் அப்படின்னா ஆட் பண்ண வேல்யூ வந்து 58 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த செகண்ட் நம்பர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் 2/5 ஆஃப் த ஃபஸ்ட் நம்பர். ஃபஸ்ட் நம்பரை விட 3 டைம்ஸ் அப்படின்னாலே 3 இன்டூன்னு தான் அர்த்தம். ஸோ 3 டைம்ஸ் ஆஃப்னாலும் இன்டூன்னு தான் அர்த்தம். ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் 2/5 அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர். ஸோ 2/5 தான் 2/5 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 × 2/5 ஆஃப் த ஃபஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட் நம்பரை விட 3 டைம்ஸ் ஆஃப் 2/5 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த தேர்ட் நம்பர் இஸ் 6 லெஸ் தென் த ஃபஸ்ட் நம்பர். தேர்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட் நம்பரை விட 6 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணு கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்ம மூணு நம்பர்ஸையுமே வந்து வேரியபிள்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஏவை வந்து ஃபஸ்ட் நம்பராகவும் பி வந்து செகண்ட் நம்பர் சி வந்து தேர்ட் நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி த சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் 58 சொல்லியிருக்காங்களே. ஸோ அந்த மூணு நம்பர்ஸையும் ஆட் பண்ண வேல்யூ வந்து 58 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 58. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த செகண்ட் நம்பர் இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் 2/5 ஆஃப் த ஃபஸ்ட் நம்பர். செகண்ட் நம்பர் வந்து பி இல்லையா. ஸோ இப்போ பி எப்படி இருக்குதுன்னா 3 டைம்ஸ் ஆஃப் 2/5 ஆஃப் த ஃபஸ்ட் நம்பர். ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன வச்சுருக்கோம் ஏ. ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லும்போது இன்டூ ஏன்னு அர்த்தம். ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் 2/5 ஆஃப் ஏ. இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்தோம்னா நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 2 = 6/5 ஏன்னு வச்சுக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு 6/5 ஏங்கிறத நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். தேர்ட் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா த தேர்ட் நம்பர் இஸ் 6 லெஸ் தேன் த ஃபஸ்ட் நம்பர். தேர்ட் நம்பர் வந்து சின்னு வச்சுருக்கோம் இல்லையா. சி வந்து ஏலேருந்து 6 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 6. ஏவை விட 6 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போது பி சி ரெண்டுமே வந்து நமக்கு ஏ டேர்ம்ஸில் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் 2 and 3 செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனோட வேல்யூஸையும் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 58 இருக்கு இல்லையா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏவை அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் பிக்கு பதிலாக 6/5 ஏன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ் சிக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா ஏ மைனஸ் 6 எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 58. இப்போ இது எல்லாமே வந்து ஏ வேரியபிளோடு இருக்குது. இது மட்டும் கான்ஸ்டன்ட் டேம் இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவல் டுக்கு அந்த சைட் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிடலாம். அதே போல் இங்கே ஏ ப்ளஸ் ஏ வந்து 2a கிடச்சிரும். ஸோ 2a ப்ளஸ் இந்த ஃப்ராக்ஷனில் இருக்கிற வேல்யூ அப்படி எழுதிக்கலாம். 6/5 ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 6 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 6 மாறும். ஸோ 58 + 6. இப்போ இது வந்து ரெண்டும் லைக் டேர்ம் இல்லையா. ஏ வேரியபிள் இருக்கிற டேர்ம் இது வந்து நம்ம ஃப்ராக்ஷன் அடிஷன் ரூல்ஸ் படி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம பை 1 எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 5 and 1 டினாமினேட்டர் 5 கன்வெர்ட் பண்ண எல்சிஎம் எடுக்கும்போது 5 தான் எல்சிஎம்மாக கிடைக்கும். ஸோ இந்த டினாமினேட்டரையும் நம்ம 5 மாற்றும் போது இன்ட்டு 5 பண்ணணும். ஸோ இதையும் இன்ட்டு 5 பண்ணோம்னா 2 5 = 10 ஏன்னு கிடைக்கும். ப்ளஸ் இது வந்து 5 டினாமினேட்டர் தான் இருக்கு இல்லையா. ஸோ இன்ட்டு 1 பண்ணாலே போதும். ஸோ 6 1 = 6 ஏ எழுதிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 58 + 6 இஸ் 64. இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து அந்த சைடு ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது நியூமரேட்டருக்கு போயிடும் இல்லையா. ஸோ டிவிஷனில் இருக்கிறது அந்த சைடு ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். இந்த நியூமரேட்டர் வந்து ரெண்டும் லைக் டேர்முங்கிறதுனால ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஸோ 10a + 6a = 16a இஸ் ஈக்குவல் டு 64 × 5. இப்போ இந்த 16a ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணிடலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 64 × 5. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 16 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். இப்போ இது ரெண்டையும் வந்து 16 டேபிளே சிம்பிளிஃபை பண்ணலாம். ஆர் ஃபோர் டேபிளில் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 4s = 16. இது வந்து 4 டேபிளில் 4 1s = 4 போக ரிமைனிங் 2 4 6s = 24. திரும்ப 4 டேபிளில் பண்ணும்போது 4 1s = 4 4 4s = 16.
டினாமினேட்டரில் ஒன் வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நியூமரேட்டரில் இருக்க நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 5 20. ஸோ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு 20 கிடச்சாச்சு. இப்போ இந்த வேல்யூவை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பி அண்ட் சியோட வேல்யூஸ் கிடச்சிடும். சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஏ இன் டூ பி இஸ் ஈக்குவல் டு 6/5 ஏ தான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன் இல்லையா. இதில் வந்து நம்ம ஏக்கு பதிலாக 20 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6/5 × 20. ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 டேபிளில் பண்ணலாம். 5 1 5 5 4 20. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6 4 டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சாச்சு. இப்போ நியூமரேட்டரில் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 6 4 24. ஸோ பியோட வேல்யூ வந்து 24 கிடச்சாச்சு. இப்போது இந்த ஏவோட வேல்யூவை தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு சியோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஏ இன் த்ரீ சி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 6 நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். இதில் நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏக்கு பதிலாக 20 போட்டோம்னா 20 - 6 தட் இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ சியோட வேல்யூ வந்து 14 கிடச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட 3 நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது 58 வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளால் செக் பண்ணிட முடியும். ஸோ 20 + 24 இஸ் 44, 44 + 14 இஸ் 58. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். தட்ஸ் ஆல். ஸோ தீஸ் ஆர் த ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.